வணக்கம் அனைவருக்கும். என்னோட பேர் பிரியா பிரபு. நான் இங்கிலாந்தில் இருக்கேன். நான் இந்தியாவில் தமிழ் மொழி கல்வி படித்து வளர்ந்து பொண்ணு. இங்கே இங்கிலாந்து வந்த பின்னாடியும் இங்கே பிறந்து வளர்ந்த குழந்தைங்களுக்கு தமிழாக, அதாவது இங்கே உள்ள குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுத, படிக்க, பேச சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கடந்த 4 வருஷமாக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். மற்றும் நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட விளையாட்டு, நிறைய விஷயங்களை நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த சேனலில், அதாவது கதை நேரம், இந்த கதை நேரம் நிறைய பேருக்கு இப்போ புத்தகம், அதாவது வாசிப்பு தன்மை அப்படிங்கிறதே குறைஞ்சிருச்சு. அதாவது இந்த மாதிரி சேனல்கள், இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது கூட ரொம்பவே குறைஞ்சிட்ருக்கு. இந்த கதை நேரம் மூலமாக நம்மளோட நாவல்கள், சிறந்த நாவல்களை உங்களுக்கு இதில் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொன்னியின் செல்வன் 70 வருஷம் கழிச்சும் இன்றைக்கும் இதை ஒரு பிரமிப்போடும் பிரம்மாண்டத்தோடும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த நாவலை திரு அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 1950 1954 வரைக்கும் எழுதினார். 1955 அவர் இறந்துட்டார். இப்படி ஒரு அழகான ஒரு படைப்பை கொடுக்கறதுக்காகவே வந்து அவர் வந்து இருந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு அழகான ஒரு படைப்பை நமக்கு கொடுத்துருக்காரு. பொன்னியின் செல்வன் மட்டுமில்லை, இந்த மாதிரி நிறைய அழகான ஒரு சரித்திர நாவல் நமக்கு கொடுத்துட்டு அவர் போயிருக்காரு. இதை வந்து நிறைய பேர் திரைப்படமாக எடுக்கணும்னு சொல்லி தோல்வி தான் அடைஞ்சிருந்தாங்க. அதாவது எம்ஜிஆர்லேருந்து கமலஹாசன் அவர்கள்லேருந்து இந்த படத்தை எடுக்கணும்னு நீ முயற்சி செஞ்சு அவங்களால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு பிரமிப்பான ஒரு சரித்திர நாவலை வந்து ஒரு திரைப்படத்தில் கொண்டு வரணுங்கிறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை திரு மணிரத்னம் அவர்கள் வந்து இப்போ நமக்காக வந்து அதை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. நாம் கதையோட அத்தியாயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சரித்திர நாவல் பொதுவாக நம்ம படிக்கிறதுக்கும் அதில் புரிஞ்சிக்கிறதுக்கும் சில வார்த்தைகள் ரொம்ப சிலருக்கு கடினமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர்ஸ், அதுவும் பொன்னியின் செல்வனில் இருக்கிற கேரக்டர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அத்தியாயத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நான் அப்படி தான் வந்து நான் வந்து பொன்னியின் செல்வனை நான் வந்து படிக்கும் போது அதுக்குள்ளே போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் அப்படி தான் வந்து இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல இதில் உள்ள கேரக்டர்ஸ், கதைக்களம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இந்த கதை நடக்கக்கூடிய இடம் சோழ பேரரசு. இதில் இருக்கிற சுந்தர சோழர், அவருக்கு 3 பசங்க. முதல்ல ஆதித்த கரிகாலன், அவர் தான் வந்து பட்டத்து இளவரசர். ரெண்டாவது குந்தவை. மூணாவது அருள்மொழிவர்மன். இவங்க 3 பேரை சுற்றி தான் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கதையோட கதாநாயகன் வந்தியத்தேவன், அவர் வந்து ஆதித்த கரிகாலனோட நண்பர். இவர் தான் வந்து என்ன பண்ணுறாருனா, தொண்டை நாட்டிலேருந்து சோழ நாட்டுக்கு ட்ராவல் பண்ணி வந்து அவர் அப்படியே அந்த சோழ நாட்டோட ஒரு ஒரு கேரக்டர்ஸோடும் அப்படியே வந்து ட்ராவல் பண்ணி நமக்கு இந்த கதையை வந்து நமக்கு கொடுக்கறது ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து வந்தியத்தேவனாக இருக்க போகிறாரு. அடுத்து கதையில் நந்தினி அப்படின்ற ஒரு கேரக்டர். இவங்க தான் வந்து இந்த கதையில் வந்து ஒரு பயங்கர ட்விஸ்டெல்லாம் ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்தது பெரிய பழுவேட்டையார், சின்ன பழுவேட்டையார். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா சுந்தர சோழருக்கு அடுத்து சோழ நாட்டில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான கேரக்டர். அதுக்கடுத்தது வந்து இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இதில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து ரொம்ப ஒரு மெயினான ஒரு கேரக்டர்ஸை மட்டும் நான் உங்களுக்கு இந்த எபிசோடில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம ஒரு ஒரு எபிசோட்லேயும் இரண்டு அத்தியாயங்களாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ரொம்ப உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி, ரொம்ப உங்களுக்கு வந்து உரைநடைய தமிழில், அதோ அந்த புக்கில் இருக்கிற அந்த தன்மை மாறாமல் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம அடுத்த எபிசோடில் சோழ நாட்டுக்கு போகலாம்.